பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படம் வந்து மிக பெரிய அளவில் பேசப்படுகிறது. இல்லை, நம்ம வந்து நானுமே வந்து சோழ மன்னர்களுடைய வரலாறு இது அப்படின்னு நான் சொல்லலை. சோழ மன்னர்களுடைய வரலாறு என்பது வேறு. பொன்னியின் செல்வன் கதையில் வந்து சோழ மன்னர்களுடைய பெயர்களை எடுத்துக்கொண்டு இந்த கதையை கற்பனையாக அவர் சில கதாபாத்திரங்களை உருவாக்கி படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிற வகையில் அவர் வந்து எழுதியிருக்கார். கல்கி அவர்களும் வந்து ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர், மணிரத்னமும் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர். கல்கியின் நீட்சி தான் மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ல? இங்கே ஒரு தமிழ் தேசியவாதி அப்படி பார்க்க மாட்டோம். நாம வந்து நாங்கள் அப்படி நான் அப்படி பார்க்கல. அவர் வந்து கல்கி என்கிற ஒரு, நீங்கள் கல்கியை விமர்சிச்சுன்னா மணிரத்னம் அவர்களையும் விமர்சிக்க செய்யும். இல்லை, கிடையாது. வரலாற்றில் தமிழர் அடையாளத்தை ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக திருடி கொண்டிருக்கிற ஆரிய பார்ப்பனியம் இன்றைக்கு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ராஜராஜ சோழனை ஒரு இந்து மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. ராஜராஜ சோழன் இந்து மன்னன் இல்லை என்றால் அவர் என்ன கிறித்துவ மன்னரா? வெற்றிமாறன் அவர்களை ஒரு இரண்டு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனரை, அவர் தமிழர்களுடைய அடையாளம் மட்டும் கிடையாது, அவர் இந்திய அடையாளம். மிகவும் கொச்சையான வார்த்தைகளை, நாயே பேய அவனை இவனை, உனக்கு தைரியம் இருக்கா, நீ நடமாட முடியாதுடா, உன்னை வெட்டி வீழ்த்திடுவோம்டா, இதெல்லாம் என்னங்க? ஒரு கருத்து சொல்லியிருக்கிறான், அந்த கருத்துக்கு நியாயமான எதிர்கருத்தை சொல்றதுக்கு ஏன்டா உங்களுக்கெல்லாம் யோக்கியது இல்லை? ஏன்டா முன்னைகளா? நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா நீங்களாம் தாங்குவீங்களா? இப்படி தரம் கட்ட ஒருத்தனை விமர்சிப்பது, இதுதான் உங்களுக்கு இந்துத்துவ அதிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா? சிந்திக்கவே மாட்டீங்களா? வெற்றிமாறன் ஏன் ராஜராஜ சோழன் இந்து இல்லை என்று சொன்னான்? வணக்கம் ழகரம் வாசினியர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் நலப்பேரக்கத்தின் நிறுவன தலைவர் திரு களஞ்சியம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படம் வந்து மிக பெரிய அளவில் பேசப்படுகிறது. சில எதிர்மறையான விமர்சனங்களும் வருது. சில பேர் வந்து படம் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மணிரத்னம் அவருடைய ஸ்டைலில் எடுத்திருக்கார் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்களோ, இதில் வந்து தமிழர்களுடைய வரலாறு மறைக்கப்படுகிறது, சில விஷயங்களை வந்து தவறாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இயக்குனர், கண்டிப்பாக வந்து அந்த திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இயக்குனராக பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழர் வரலாற்றை வந்து மதிக்கக்கூடியவராக அந்த வரலாற்றை வந்து அப்படியே இருக்க வேண்டும், அப்படியாக தமிழ் தேசியவாதியாக அந்த திரைப்படத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை வந்து எழுத்து மீடியம் அப்படிங்கிறது வேறு, காட்சி மீடியம் அப்படிங்கிறது வேறு, விஷுவல் மீடியங்கிறது வேறு. எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை அதை காட்சி மீடியமாக மாற்றுகிற போது நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்க்ரீன் பிளே பண்ணுகிற போது அதில் நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது. அவற்றையெல்லாம் சரி செஞ்சு ரெண்டு, அதாவது மொத்தம் வந்து அஞ்சு பகுதி பொன்னியின் செல்வன்கிறது, அதில் ஒரு ரெண்டு பகுதியை ஒரு 2.5 மணி நேரம் திரைப்படமாக எடுத்திருப்பது பாராட்டக்கூடியது. அதுலேருந்து மாற்றுக்கிறதும் கிடையாது. அதை விட முக்கியமானது என்னென்னா, பிரம்மாண்டமான திரைப்படங்கள் அப்படின்னு தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்டிருக்க திரைப்படங்கள் எல்லாமே வெளிநாட்டு திரைப்படங்களை காப்பி அடித்த திரைப்படங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சங்கர் சார் வந்து எடுப்பார் பிரம்மாண்டமான திரைப்படம்னு சொல்லிட்டு ரோபோ அப்படின்னு எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் திரைப்படங்களை வந்து இமிட்டேட் பண்ணுறது மாதிரியே தான் இருக்கும் அந்த படங்கள் எல்லாம். இந்த சூழ்நிலையில் தமிழர்களுடைய வாழ்க்கையை, குறிப்பாக உலகத்தில் 7 மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு, அதில் ஒரு சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம். அந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை திரையில் கொண்டு வர்றது அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்க, அந்த முயற்சி பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. இல்லை, அந்த முயற்சி வந்து பாராட்டக்கூடிய முயற்சி. இதுவரை வந்து யாருமே பண்ணலை 70 ஆண்டுகளில். ஐ மீன் அந்த நாவலை எழுதின பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து எடுக்க ஆசைப்பட்டார் அந்த படத்தை. ஆனால் வந்து வரலாற்று தகவலையே வந்து மாற்றுற மாதிரியான சில காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, என்ன பொறுத்தவரை வந்து பொன்னியின் செல்வன் நாவல் நான் வாசித்திருக்கிறேன். பொன்னியின் செல்வன் நாவலில் இருக்கிற எந்த விஷயத்தையும் மாற்றி புதிய தகவல்கள் எதையும் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லலை. சில செய்திகளை அவங்க சொல்லாமல் விட்டுட்டு போயிருக்காங்களே ஒழிய, புதுசாக இவங்க திணிச்சிட்டாங்க அப்படின்னு எந்த தகவலையும் அவங்க திணிச்சது மாதிரி எனக்கு வந்து தெரியல. அதனால் நான் எந்த வகையில் இந்த திரைப்படத்தில் எந்த குறையும் கண்டுபிடிக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தமிழ் மன்னர்கள் வாழ்க்கையை பதிவு செய்திருக்கார்கள். குறிப்பாக சோழ மன்னர்களுடைய வாழ்க்கையை பதிவு செஞ்சுருக்காங்க. படம் முழுவதும் மிக அழகான தமிழில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பேசுது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆங்கிலம் கலந்து பேசுவது தான் தமிழ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையினருக்கு தமிழ் மொழியில் முழுதும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை நான் வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை. இதை நான் எனது முன்னோர்களினுடைய பெருமையை நினைத்து நான் பெருமை கொள்ளுகிறேன். ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அச்சுற்றது, இந்த உலகம் நடுநடுங்கியது. அப்படியான ஒரு மாமன்னன், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை சுற்றி நடந்த சம்பவங்கள் அப்படிங்கும்போது அது வந்து அதில் நான் வந்து பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை. இல்லை, ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் நாவலே வந்து சில சம்பவங்களை வைத்து கற்பனையாக எழுதப்பட்டது தான். ஓகேங்களா? இது வந்து இதுதான் வரலாறு அப்படின்னு சொன்னால் அது இல்லை. நம்ம வந்து நானுமே வந்து இதில் சோழ மன்னர்களுடைய வரலாறு இது அப்படின்னு நான் சொல்லலை. சோழ மன்னர்களுடைய வரலாறு என்பது வேறு, பொன்னியின் செல்வனுடைய கதை புனை கதை என்பது வேறு. பொன்னியின் செல்வன் கதையில் வந்து சோழ மன்னர்களுடைய பெயர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை எடுத்துக்கொண்டு இந்த கதையை கற்பனையாக அவர் சில கதாபாத்திரங்களை உருவாக்கி அதாவது படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிற வகையில் அவர் வந்து எழுதியிருக்கார். அமரர் கல்கி வந்து எழுதியிருக்கார். நீங்கள் அமரர் கல்கியினுடைய வாழ்க்கை தான் சோழர்களுடைய வாழ்க்கை என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? இந்த டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாரும் அமரர் கல்கியினுடைய நாவலை அந்த ஐந்து வேலையுமே பொறுமையாக உட்காந்து இவங்களால் வந்து படிக்க முடியாது. புரியுதுங்களா? ரொம்ப பொறுமையாக அதை உட்காந்து படித்தாலும் கூட குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் தேவைப்படும். ஸோ அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி விஷுவல் மீடியா வந்து மிகப்பெரிய டாமினேஷனை உலகம் உள்ள ஏற்படுத்தியிருக்கு. எதுவாக இருந்தாலும் அவங்க விஷுவலை தான் பார்க்க விரும்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கல்வித்துறையே பாடத்திட்டங்களை விஷுவலாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுகிற ஒரு நிலை இனி கட்டாயம் அப்படி தான் எதிர்காலத்தில் வந்து ஏற்படும். அந்த சூழ்நிலையில் சோழ மன்னர்களுடைய பிம்பத்தை திரையில் ஒரு காட்சி ஊடகமாக கொண்டு வந்து காட்டியிருப்பது இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சோழர்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் இணையதளத்தில் கூகுளில் போய் பாருங்கள், கூகுள் நிறுவனம் அறிவிச்சிருக்கு திடீர்னு கூகுளில் சோழ மன்னர்கள் குறித்த தேடுதல்கள் தான் இன்றைக்கு வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு, உலகம் புறாவும் தேடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு இளைஞனும் என்ன செய்கிறான்னா, அவன் சோழ மன்னர்கள் குறித்து நிறைய தெரிந்துக்க ஆசைப்பட்றான். உடனே அவன் இணையதளத்தில் போய் தேடுறான், யார் சுந்தர சோழன், யார் என்ன ஆதித்த கரிகாலன், யார் அருள்மொழிவர்மன், யார் அப்படின்னு இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு களத்தில் இறங்கி அவன் வந்து தேட ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து தமிழ் தேசிய உணர்வு, தமிழ் உணர்வு மேலோங்கி வருகிற இந்த நேரத்தில் இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வது தெரிவது இதைத்தான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய முன்னோர்கள் குறித்த பெருமைகளை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தொடர்ச்சியாக அருண்மொழி சோழனையும் அரசேந்திர சோழனையும் பூலித்தேவனையும் தீரன் சின்னமலையவும் தொடர்ச்சியாக வந்து அவர் இது போன்ற நம்முடைய முன்னோர்களை முப்பாட்டங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் இன்னைக்கு பேசு பொருளாக மாற்றியதே ரெட்டமலை தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை பேசு பொருளாக மாற்றியதே அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வருகைக்கு பிறகுதான். இதையெல்லாம் நாங்கள் ஏன் பேசு பொருளாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம்னா, நம்முடைய முன்னோர்களை, நமது வேர்களை, நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், நமது உடம்பில் ஓடுகிற ரத்தத்தில் எந்த அறிவு சார்ந்த இந்த சமூகத்தினுடைய அறங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த தமிழ் சமூகத்தினுடைய விழுமியங்கள் நம்மோடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும், புரிய வைக்கணும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலையை இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் செய்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ் மன்னர்கள் சோழர்களுடைய வாழ்க்கை குறித்த பார்வை தமிழ் சமூகத்துக்கு உருவாக்கி, பாண்டியர்களை பற்றி கொஞ்சம் தவறாக காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி கிடையாது, அதுதான் நான் சொல்கிறேன்ல, நடந்த வரலாற்று சம்பவங்களை அங்கங்கே தொட்டு அவர் வந்து கல்கி நாவலில் வந்து எழுதியிருக்காங்க. அதைத்தான் வந்து இவங்க வந்து பதிவு செய்திருக்கிறார். நடந்த வரலாறுங்கிறத சிலதை வந்து
நாங்கள் வந்து இப்போ விமர்சனம் வந்து அமரர் கல்கி மேலே ஏன் என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது தில்லைவாள் அந்தணர்கள், பிராமின்கள் தான் அவரை வந்து ஒரு நான்கு பிராமின்கள் ரவிதாசன் வீமன் போன்ற ஒரு நான்கு பேர் இணைந்து ஆதித்த கரிகாலனை கொலை செய்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து உடையாளூர் கல்வெட்டு நமக்கு சொல்லுகிற செய்தி, புரியுதுங்களா? அதை மூடி மறைத்து அப்படியான ஒரு பெரும் பிழை இங்கே இருக்கக்கூடிய பிராமின்களுக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமரர் கல்கி ஒரு நாவல் எழுதுகிறேன் அப்படிங்கிற பேரில் அதை மறைச்சு புதிதாக வரலாற்றில் இல்லாத ஒரு கதாபாத்திரம் நந்தினி என்கிற ஒரு கதாபாத்திரத்தை படைத்து அந்த நந்தினிக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் ஒரு நட்பை உருவாக்கி நந்தினி அது அவனை கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறாங்கிறது மாதிரி ஒரு வரலாற்று பிழையை, வரலாற்று ஒரு பெரிய புரட்டை வந்து அமரர் கல்கி என்கிற அந்த பிராமின் செஞ்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நம்ம வைக்கிறோம். அதே தான் மணிரத்னமும் செய்கிறாரு. இல்லை, மணிரத்னத்து மேலே ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா அவர் வந்து அறிவிச்சிட்டு தான் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, பொன்னியின் செல்வன் நாவலை நான் எடுக்கிறேன் அப்படின்னு. பொன்னியின் செல்வன் நாவலில் என்ன இருக்குதோ அதை தான் அவர் வந்து எடுப்பார். புரியுதா உங்களுக்கு? பொன்னியின் செல்வன் நாவலை வந்து மாற்றி எடுத்தாதான் வந்து அதை வந்து நம்ம இப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, கல்கி என்ன செஞ்சாரோ அதை தான் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்கி அவர்களும் வந்து ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர், மணிரத்னமும் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர். கல்கியின் நீச்சி தான் மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ல? இங்கே ஒரு தமிழ் தேசியவாதி அப்படி பார்க்க மாட்டோம். நாம வந்து நாங்கள் அப்படி நான் அப்படி பார்க்கல. அவர் வந்து கல்கி என்கிற ஒரு, நீங்கள் கல்கியை விமர்சிச்சுன்னா மணிரத்னம் அவர்களையும் விமர்சிக்க செய்யும். இல்லை, கிடையாது. நான் கல்கி என்கிற ஒருத்தனுடைய படைப்பை மணிரத்னம் எடுப்பதற்கு என்ன நோக்கத்தில் அவன் எடுக்கிறான் அது கூட காரணமாக இருக்கலாம். அதை பற்றி காரணம் இல்லை, கவலை இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இப்போ எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து அறிவிச்சிருக்கார். என்ன அறிவிச்சிருக்காருன்னா, நான் வந்து இயக்குனர் வெற்றிமாறனை முன்வைத்து சோழ மன்னர்களுடைய உண்மையான வரலாற்றை நான் பதிவு செய்வேன், திரைப்படமாக எடுப்பேன். தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கையை நான் பதிவு செய்வேன் அப்படின்னு இப்போ வந்து அறிவிச்சிருக்கார். அப்படி நாங்கள் வந்து சோழ மன்னர்களுடைய உண்மையான வாழ்க்கையை நாங்கள் பராந்தக சோழன்லேருந்து ஆரம்பித்து அவருடைய பையன் உத்தம சீலனை பாண்டிய மன்னர்கள் தலை கொய்தது, அதற்கு பழிவாங்குதலாக ஆதித்த கரிகாலன் எப்படி வீரபாண்டியனை தலையை கொய்தது, இப்படி நாங்களுடைய உண்மையான வரலாற்றின் அடிப்படையில் கொண்டு வந்து எதற்காக தில்லைவாள அந்தணர்கள் ஆதித்த கரிகாலனை ஏன் கொன்றார்கள் அப்படிங்கிறது வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து உண்மையை சொல்லுவோம், அதற்கான கல்வெட்டு ஆதாரங்களை எல்லாம் எடுப்போம், அதற்கான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்வோம், உண்மையான வரலாற்றை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைப்பதற்கு உலகத்தின் முன்னாடி வைப்பதற்கான எல்லா பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் செய்வோம். பிராமின், அதாவது கல்கி என்கிற ஒரு பிராமின் வந்து இந்த பொன்னியின் செல்வன் என்கின்ற கதையை வந்து திருத்தி எழுதிவிட்டான், மறைத்து எழுதிவிட்டார். அதை வந்து மணிரத்னம் என்கிற ஒரு பிராமின் வந்து அந்த திருத்தி எழுதிய மறைத்து எழுதிய கதையை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு நான் வந்து அப்படி பார்க்கல. புரியுது உங்களுக்கு? காலகாலமாக இந்த பொன்னியின் செல்வன் என்கின்ற அந்த நாவலை திரைப்படமாக கொண்டு வர வேண்டும் என்று பிராமின்களும் பிராமின் அல்லாதவர்களும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டு அது வந்த அந்த காலத்திலேயே கூட இந்த ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஒரு வாத பிரதிவாதம் அப்பொழுதே ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர் வந்து அதை வந்து ஒரு சுவாரஸ்யத்திற்காக அவர் வந்து மாற்றி அவர் வந்து எழுதியிருக்கலாம். ஏன்னா நான் அந்த காலகட்டத்தில் இருந்தவில்லை. அவர் இந்த பொன்னியின் செல்வன் நாவல் வருகிற போது நான் பிறந்திருக்கவே மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக நமக்கு வந்து தெரியுது, வரலாற்றில் இந்த ஆதித்த கரிகாலன் என்கிற ஒரு மாவீரன், இளம் வயதிலேயே மிகப்பெரிய வீரனாக இருந்த அந்த சோழ மன்னன், அவன் எப்படி வந்து சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனையை அவனுக்கு பின்னால் வந்த அவனுடைய தம்பி அரசு ராஜராஜ சோழன் எப்படி வந்து கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நாங்கள் வந்து பிற்காலத்தில் நாங்கள் பதிவு செய்வோம். சரிங்க சார். இப்போ வந்து அந்த படம் தொடர்பாக படம் வந்துவிட்டது. தனியாக இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிற வரலாற்று தலைவர்களையும் அரசர்களையும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை கொண்டவர்கள் ஈர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே அதுக்கு வந்து உதாரணமாக வந்து திருவள்ளுவர் சொன்னார், திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசுகிறாங்க. அதே போல் வந்து மன்னன் ராஜராஜன் அவர்களை வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் வரலாற்றையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? உண்மையாகவே வந்து ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து இந்துவா இல்லை வேறு ஏதாவது மதத்தை சார்ந்தவரா? இல்லை, இப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்போ முதல்ல வந்து நான் இந்த கருத்தை வந்து பதிவு செய்கிறேன். என்னென்னா, இந்த ஆரிய பிராமண சக்திகள் இருக்குது பாருங்கள்,
அந்த சக்திகள் ஏது மற்றவர்கள், அவர்களுக்கு வரலாறு கிடையாது, அவர்களுக்கு சொந்த நிலப்பரப்பு நாடு கிடையாது, அவர்களுக்கு சொந்த மொழியும் கிடையாது. புரியுதுண்ணா உங்களுக்கு? எல்லாமே திருடப்பட்டவைகள் தான் அனைத்துமே. ஒரு புற்றுக்குள் பாம்பு பூந்து எப்படி புற்றுக்குள் இருக்கிற அந்த கரையான்களை எல்லாம் வந்து எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி இந்த விந்திய நிலப்பரப்பு, இந்திய மலையிலிருந்து இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான கலாச்சாரத்தை பண்பாட்டை அனைத்தையும் தன்னகப்படுத்தி கொள்ளவே முயற்சி செய்பவர்கள் தான் இந்த ஆரிய பிராமின்கள். அவர்களுக்கு மொழி கிடையாது, அவர்களுக்கு நிலம் கிடையாது, அவர்களுக்கென்று எந்த கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஒன்று, இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன், தமிழ் மொழியே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அப்படின்னு பதிவு செஞ்சு வைக்கிறாங்க. வரலாற்றில் எவ்வளவு பெரிய பிழை யோசிங்க. இப்போ என்னென்னா, எதையும் இது அடைய முயற்சி செய்வார்கள், அடைய முடியலை அப்படின்னா தன்னாக படுத்திக்குவாங்க, திருடிக்குவாங்க, திருடிக்கிட்டு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அப்படித்தான் வந்து சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இந்த ஆரிய பிராமின்களுடைய பிராமின்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது தமிழர்களுடைய நாகரிகம், உலகமே சொல்லுது அது தமிழர்களுடைய நாகரிகம் அப்படின்னு. இவங்க வந்து சொல்றாங்க அது இந்து நாகரிகம்ங்கிறான். சிந்து நாகரிகத்தில் இருக்கிற காளை என்கிற அடையாளம் தமிழர்களுடைய அடையாளம், நம்முடைய சிவன் காளை அடையாளத்தோடு இருக்கக்கூடிய சிவனுடைய ஒரு வடிவம் தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம். அதை குதிரை அது, அது காளை இல்லை என்று திரிக்கிறார்கள். புரியுதுங்க? புரியுதுங்களா? நம்முடைய முப்பாட்டன் முருகனை சுப்பிரமணியன் அப்படின்னு வந்து மாத்திரான், கார்த்திகேயன் அப்படிங்கிறான் முருகனை. அவன் வந்து இங்கே நம்முடைய நிலப்பரப்பில் வாழ்ந்த ஒரு மன்னன், மலையும் மலையும் சார்ந்த பகுதியில் இருந்த ஒரு குறுநில மன்னன் முருகன். அவனை என்ன செய்கிறான் இவன்? சுப்பிரமணியன் அப்படிங்கிறான். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தான் வந்து இப்போ வள்ளுவரை வந்து சொல்கிறான். வள்ளுவர் தன்னுடைய மொழி எந்த மொழியில் குறளை எழுதினானோ அந்த மொழிக்கு சொந்தக்காரன் கூட தான் அடையாளப்பட்டு விடக்கூடாது, தான் உலகத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறதுக்காக தமிழ் என்கிற வார்த்தையை கூட அவன் தன்னுடைய குரலில் வந்து பயன்படுத்தாத ஒரு ஆள். அவரை இன்னைக்கு வந்து காவி சாயம் பூசி திருவள்ளுவர் ஒரு இந்து அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான ஒரு ஒரு சிந்தனை! மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னு சொன்ன ஒரு ஆள். புரியுதுங்களா? தாடி வச்சுக்கிறதுக்கோ அல்லது மொட்டை போட்டுக்கிறதுக்கோ அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு ஆளை இந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பூணூல் போட்டு விடுறாங்க வந்து வள்ளுவருக்கு. இப்படி வரலாற்றில் தமிழர் அடையாளத்தை ஒட்டு மொத்தமாக தொடர்ச்சியாக திருடி கொண்டிருக்கிற ஆரிய பார்ப்பனியம் இன்றைக்கு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ராஜராஜ சோழனை ஒரு இந்து மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சில பேர் வந்து பதில் வேற சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. ராஜராஜ சோழன் இந்து மன்னன் இல்லை என்றால் அவர் என்ன கிறித்துவ மன்னரா? ஏண்டா, ராஜராஜ சோழன் இந்து மன்னன் இல்லை என்று நாங்கள் சொல்லுவதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இது ஒரு புறம். இன்னொரு புறம் சில பேர் என்ன பண்றான், இந்த ஆர்எஸ்எஸ் காரணங்க, இந்துத்துவ சிந்தனையாளர்கள், பிஜேபி காரணங்கள்லாம் எப்பவுமே கடும் வார்த்தைகள், சாக்கடை வார்த்தைகளை தான் வாயிலிருந்தே வருது. நீங்கள் எச் ராஜா பேசுனா பாருங்களேன், தீய சக்திகள், தேச விரோதிகள். புரியுதுங்களா? இது அவர் லெவலுக்கு இது வாய்க்கு வார்த்தை. ஆன்டி இண்டியன்ஸ் என்ன பேசுனாங்க, அதில் என்ன நியாயம் இருக்குங்கிறது தானே கருத்தியல் மோதல். அப்போ எதிர்கருத்து தானே சொல்லணும். இது என்ன வசைபாடுற சொற்கள்! அதற்கு கீழே இருக்கிறவன்லாம் வெற்றிமாறன் அவர்களை, ஒரு இரண்டு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனரை, அவர் தமிழர்களுடைய அடையாளம் மட்டும் கிடையாது, அவர் இந்திய அடையாளம், இந்திய கலை இலக்கிய துறையினுடைய போற்றலுக்குரிய ஒரு இயக்குனர், ஒரு கலைஞன், ஒரு இந்திய அடையாளம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கலைஞனை மிகவும் கொச்சையான வார்த்தைகளை, நாய பேய அவனை இவனை, உனக்கு தைரியம் இருக்கா, நீ நடமாட முடியாதுடா, உன்னை வெட்டி வீழ்த்திடுவோம்டா, இதெல்லாம் என்னங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறான். அந்த கருத்துக்கு நியாயமான எதிர்கருத்தை சொல்கிறதுக்கு ஏன்டா உங்களுக்கெல்லாம் யோக்கியது இல்லை? ஏன்டா முன்னைகளா? நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா நீங்களாம் தாங்குவீங்களா? இப்படி பேசுவது, இப்படி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இப்படி தரம் கட்ட ஒருத்தனை விமர்சிப்பது, இதுதான் உங்களுக்கு இந்துத்துவ அதிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா?
இதைத்தான் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு போதிக்குதா? இதைத்தான் வந்து பிஜேபி வந்து உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குதா? நான் கேட்குறேன், பொது தளத்தில் இயங்குகிற நீங்கள் இவ்வளவு கடுமையான சாக்கடை வார்த்தைகளை ஒரு ஒரு தேசிய அடையாளம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் மீது நீங்கள் வைக்கிறீங்களே, நீங்கள்லாம் வந்து சிந்திக்கவே மாட்டீங்களா? வெற்றிமாறன் ஏன் ராஜராஜ சோழன் இந்து இல்லை என்று சொன்னான் என்பதை நீங்கள் என்றைக்குமே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு யோசிக்க மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், இப்போ ராஜராஜன் அவர்கள் வந்து இந்து இல்லைன்னா வந்து வேறு இப்போ வைணவம் சைவம் எல்லாம் அந்த மதத்துக்கு கீழே வந்துருச்சு. இல்லை வேற ராஜராஜன் வந்து இப்போ வந்தாலும் ஒரு அதை தான் நான் சொன்னேன் இந்த பயலுவை எப்போவுமே எல்லாத்தையும் தனக்கு தனக்குன்னு அபகரித்து கொள்ளுவார்கள். சைவம் சைவமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும், வைணவம் வைணவமாக தான் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது இவர்கள் இப்போ ஆசீவகம் ஆசீவகமாகவே இருக்குது. புரியுதுங்களா? ஆகவே இப்போ எங்களுடைய ஐயா இறந்து போன மதுரை ஆதினம் அவர்கள் வாழ்க்கை முழுசும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒருத்தம் கூட வந்து அவருக்கு பதில் சொல்லலை, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை, நாங்கள் சைவர்கள், வீர சைவர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு அவர் சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஏன் எவனும் வந்து உட்கார்ந்து அவரோட வாதம் பண்ணலை? ஏன் வந்து சொல்லலை? வெற்றிமாறன் அவர்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த படம் ஆரம்பிக்கும் போதே கமலஹாசனுடைய கம்பீரமான குரல்ல ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு ஆரம்பிக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பில் இருந்த மதம் சைவ மதம், வைணவ மதம். புரியுதுங்களா? அப்ப அந்த சைவ மதத்தை சார்ந்த சிவனை வழிபடுகிற ஒருத்தன் தான் ராஜராஜ சோழன். அவன் சிவனுக்கு தான் கோயில் கட்டியிருக்கான். நீங்கள் எப்போ இந்து ஆனீங்க ஐயா? இந்த பெரியவாள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சந்திரசேகரேஸ்வரர் சரஸ்வதியே ஏதோ சொல்கிறாங்கல்ல, அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல சொல்கிறாரு, நல்ல வேலை ஆங்கிலேயர்கள் வந்து யாரெல்லாம் கிறித்துவன் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியன் இல்லையோ, யாரெல்லாம் புத்திஸ்ட் இல்லையோ, அவன்லாம் இந்து அப்படின்னு ஒருங்கிணைச்சாரு. அதனால் நாம் தப்பித்தோம். இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? இது சொல்றது யாரு? பெரியவாள் சொல்றாரு. ஆங்கிலேயர்களுக்கு நாம் எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்கிறாரு. அப்ப ஆங்கிலேயம் வந்துதான் இந்து என்கிற ஒரு மதத்தையே கட்டமைச்சு உனக்கு கொடுத்துருக்குறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வெள்ளக்காரன் வந்து எப்படா வந்தான்? எப்ப வந்தான்னு கேட்குறேன். வெள்ளக்காரன் சமீபத்தில் வந்தவன். ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜராஜ சோழன் இந்து மன்னன் சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு ஒரு யோசிக்காத ஒரு ஒரு சிந்தனை. அதனாலதான் சொல்றான், வெற்றிமாறன் சிந்திக்கிற திறன் படைத்தவன், தூய தமிழன், வரலாற்றை நன்கு வாசித்தவன். அதனால அவன் சொல்றான், 1000 வருடங்களுக்கு முன்பு இந்து மதம் என்ற ஒரு மதம் இல்லை. இந்த மதம் ஒருங்கிணைக்கப்பட்டதே வெள்ளைக்காரர்களுடைய வருகைக்கு பிறகு. அவர்கள் இந்த நிலப்பரப்பில் வாழுகிற மனிதர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், தங்களுடைய நிர்வாகத்துக்கு சரி செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிலப்பரப்பில் இருந்த 565க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை அடித்து உதச்சி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டை உருவாக்குனா, இந்த நாட்டுக்குள் வாழுகிற மக்களை வந்து இந்துக்கள் அப்படின்னு ஒரு பேர் அவன்தான் வந்து கொடுத்தான். இது ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாதுங்க. இதைத்தான் மதிப்புக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு அவரை நாயை பேயன்னு திட்டுறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கடா. இது வந்து அவர் நம்ம பேரரசு இயக்குனர் வந்து அப்படி அவர் கொந்தளிக்கிறார், நான் இந்து அப்படிங்கிறார். நான் என்ன கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு இந்துன்னு யார் சொன்னது? இந்து மதத்தின் எந்த நூலை படித்து எந்த அறநெறிகளை கற்றுக்கிட்டு நீங்கள் இப்போ இந்துவானீங்க? உங்களை இந்து ஆக்குனது யார்? ஒரு கிறித்துவன் அவனுடைய மத நூலை படித்து அவன் வந்து கிறித்துவன் ஆகிறான். ஒரு இஸ்லாமியன் அவனுடைய மத நூலை படித்து அவன் இஸ்லாமியன் ஆகிறான். ஒரு சீக்கியன் அவனுடைய மத நூலை படித்து சீக்கியன் ஆகிறான். நீங்கள் எதை படிச்சுங்கய்யா வந்து இந்துவானீங்க? பிறந்த உடனே இந்து ஆயிட்டீங்களா? நீ ஒரு பிராமண அடிமை, ஆரிய பார்ப்பன அடிமை. நான் ஒரு அடிமைன்னு தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் தானே வந்து தமிழ்நாடு இருந்துச்சு, இப்ப வந்து தமிழ்நாடு. இலக்கியங்கள் படிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஒரு இயக்குனர் தானே நீங்க, இலக்கியங்கள் வாசிக்கிற ஒரு ஒரு அனுபவம், இலக்கியம் வாசிக்கிற பண்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா போய் சிறப்பதிகாரத்தை எடுத்து படிங்க, எத்தனை இடத்தில் தமிழ்நாடு வருதுன்னு. போய் தொல்காப்பியத்தை எடுத்து படிங்க,
தமிழ் கூறும் நல்லுலகம்னு எத்தனை இடத்துல வருதுன்னு புரியுதுங்களா? தமிழ் இலக்கியங்கள் முழுதும் இந்த நிலப்பரப்பு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு அவனும் எழுதலை. இந்த நிலப்பரப்பு தமிழ் நாடு அப்படின்னு தான் இலக்கியங்கள் முழுதும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பெல்லாம் யாரும் சங்கரலிங்கர் ஐயா போன்று ஒருத்தர் 72 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை கொடுத்து தமிழ் இந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உண்ணாவிரதம் இருப்பதற்கு முன்பே இலக்கியவாதிகள் இளங்கோவடிகள் இந்த நிலப்பரப்பு தமிழ்நாடு என்று எழுதியிருக்கிறார். ஐயா பேரரசு அவர்களை கொஞ்சம் இலக்கியங்கள்லாம் படிங்க, வரலாற்றை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுங்க. இது வந்து சும்மா மேலோட்டமாக பேசுகிற விஷயம் இல்லைங்கய்யா. வெற்றிமாறனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெற்றிமாறன் வெறுமனே பேசிட்டு போகிற இயக்குனர் கிடையாது. வெற்றிமாறன் தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழர்களுடைய வாழ்வுக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவன். என் கண்ணுக்கு முன்னாடி காவேரியில் வந்து கர்நாடகா தண்ணி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு போராட்டம் சென்னையில் நடந்தபோது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு காவல்துறையினரிடம் அடிவாங்கிய இயக்குனர் வெற்றிமாறன். உங்களை மாதிரி சும்மா வந்து இப்படி அப்படி ஷோ காட்டிக்கிட்டு ஒரு ஆரிய அடிமையாக, பிராமின அடிமையாக தன்னை இந்துன்னு சொல்லிக்கிற ஒரு பம்மாத்து காட்டுற ஆள் கிடையாது. இதை நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்குங்க. அதனால் ஒருத்தன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் எண்ணி பேசுங்க, சிந்தித்து பேசுங்க. ஏன் அவன் அந்த கருத்தை சொன்னான், அந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை தெரிந்து அறிந்து பேசுங்க. இதே பதிலைத்தான் நான் மதிப்புக்குரிய அக்கா, அக்காவோ தங்கச்சியோ மதிப்புக்குரிய குஷ்பு அவர்களுக்கும் இதை தான் நான் சொல்றேன். எல்லாரும் சொல்றதை ஏத்துக்கிட்டு போங்கன்னா எப்படி? தப்பு தப்பா சொல்லுவான் பெருவாரளவு ஒத்துட்டு போனா அதை ஒத்துக்கணுமா? நீங்க வந்து மும்பையில் இருந்து வந்த பெண், உங்களுக்கு தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பு, தமிழர் அறம் எதுவும் உங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் படிங்க. படிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஏன் நாங்கள் ராஜராஜ சோழன் இந்து இல்லை என்று ஏன் சொல்லுகிறோம் என்பதை நீங்க வந்து தெரிஞ்சுக்குங்க. சமஸ்கிருதம் என்கின்ற மொழி தமிழருடைய மொழியிலிருந்து எத்தனை வார்த்தைகளை, எத்தனை சொற்களை திருடியதுன்னே ஒரு புத்தகம் போட்டிருக்கான். தமிழிலிருந்து திருடிய சமஸ்கிருத வார்த்தைகள்னே ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார்கள் எங்கள் முன்னோர்கள். அவன் சொல்றான் சமஸ்கிருதத்தில் இருந்து தான் தமிழ் வந்துச்சு அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆரிய பிராமணத்தை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கும், ஏற்க மறுக்கும், அதை எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதை தன் வயப்படுத்திக்கும். அப்படித்தான் புத்தரை வந்து யாராவது ஒருத்தனோட அவதாரம் அப்படின்னு சொல்லிடும். இங்கே ஏதாவது ஒரு கடவுள் வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வள்ளலார் இந்து மதத்தை கடுமையாக எதிர்த்தார். ஐயா வைகுண்டர் இந்து மதத்தை கடுமையாக எதிர்த்தார். ஐயா வைகுண்டர் அவர்கள் பிறந்திருக்கிற போது அவருடைய அந்த அவருடைய பெற்றோர் வந்து அவருக்கு உலகாண்ட பெருமாள் என்று பெயர் வைத்து விட்டார்கள் என்பதற்காக நீ ஒரு சாணான், நீ எப்படி உன்னுடைய குழந்தைக்கு உலகாண்ட பெருமாள் என்று பெயர் வைக்கலாம் என்று சொல்லி திருவாங்கூர் சமஸ்தானத்து ஆண்டைகள், அன்றைக்கு இருந்த நாயர்கள், நம்பூதிரிகள் அந்த அப்பாவையும் அம்மாவையும் கூட்டி கட்டி வச்சு அடி அடினு அடித்து வைகுண்டர் அவர்களுக்கு அவர்கள் வைத்த பெயர் முத்துக்குட்டி, நாய்க்குட்டி, பன்னிக்குட்டி, ஆட்டுக்குட்டி மாதிரி முத்துக்குட்டி அப்படின்னு அவருக்கு வந்து பெயர் வச்சாங்க. அவர் வளர்ந்து 5 வயது 6 வயது வருகிற போது அந்த ஊரில் உள்ளவங்களாம் பிறந்தவுடனே அப்பா அம்மாவை அடி வாங்க வச்சவன் அப்படின்னு சொன்னபோது அவர் ஏன் என் தாய் தந்தையை அடித்தார்கள் என்கிற வரலாற்றை கேட்டபோது இந்து மதத்தை கடுமையாக வெறுத்தார், ஏற்க மறுத்தார். இந்த சாதிய கட்டமைப்பை, இந்த இழிவை அறுத்து வீசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார் அம்மானைன்னு. அந்த நூலை படிங்க, அவருடைய வரலாற்றை படிங்க. அவரே எழுதியிருக்கார் மிகச்சிறந்த கவிதைகளை, தமிழ் தூய தமிழ் கவிதைகளில் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக எல்லாத்தையும் தூக்கி வீசி ஒரு புதிய மத கட்டமைப்பை வந்து உருவாக்கியவர் ஐயா வைகுண்டர். அதே காலகட்டத்தில் வடக்க இவர் தெற்க நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சி ஐயா வைகுண்டர். வடக்க வள்ளலார், வள்ளலார் காவி உடை தரிக்க முடியாதுன்னு சொல்லி வெள்ளை உடை தரித்தார். காலில் செருப்பு போட்டுட்டு கோயில்களை போகக்கூடாது அப்படின்னு சொன்னபோது காலில் கட்டையை மாட்டிக்கிட்டு கோயில்களை போனார். புரியுதுங்களா? கடவுள் என்பவன் ஐயா வைகுண்டர் சொன்னார், கடவுள் என்பது யாரும் கிடையாது, அவருடைய கோயிலுக்குள்ள ஒரு நிலை கண்ணாடி தான் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா உங்கள் உருவம் தெரியும், உன் உருவத்தை நீ வணங்கு அப்படின்னு சொன்னார். மனிதனை மனிதன் தொடக்கூடாது என்று இருக்கிற சூழ்நிலையில் நீ விபூதி அதாவது அங்கே இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து நீ வச்சுக்க கூடாது, ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு வச்சு விடணும்டா,
ஒருத்தனை தொட்டு இன்னொருத்தன் வைத்தியுடன் விபூதி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தவர் ஐயா வைகுண்டர். அப்படி அந்த வைகுண்டரை இந்து மதத்தை எதிர்த்து கடுமையாக போரிட்ட ஐயா வள்ளலாரை இன்னைக்கு என்ன பண்றான், இந்து ஆக்கிரமிக்கிறான், இந்துக்கள்ங்கிறான். வள்ளலாரும் வைகுண்டரும் உயிரோடு இருந்தால் செத்தே போயிடுவாங்க. அப்படி இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எங்கள் அடையாளங்களை எல்லாம் திருடுகிற, திருடி தங்கள் அடையாளம் என்று சொல்லுகிற ஆரிய பார்ப்பனியத்தை நாங்கள் எதிர்ப்போம். அதை இனியும் வந்து இங்க இருக்கிற எதையும் நாங்கள் வந்து அபகரிக்க விட மாட்டோம். என்ன தைரியம் இருந்தா திருவள்ளுவருக்கு காவி உட போடுவாங்க, பூநூல் போடுவாங்க. இத்தனை நூற்றாண்டுகளில் இல்லாத ஒரு வேலையை திடீர்னு செய்யறாங்களே, அப்ப நாங்கள் எதிர்க்க மாட்டோமா? அதனால மொழி வழி தேசிய இனம் நாங்கள் தமிழர்கள். எங்களுக்கென்று இலக்கியம், செழுமையான இலக்கியம் இருக்கிறது. எங்களுக்கென்று செழுமையான வரலாறு இருக்கிறது. எங்களுக்கென்று தமிழர் அடையாளம் என்று தனித்துவமான அடையாளங்கள் எங்களுக்கென்று இருக்கிறது. அந்த அடையாளங்களை கொண்டு, எங்கள் மொழியை கொண்டு, எங்கள் இலக்கியங்களை கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொள்ளுவோம். நீ வந்து உள்ள பூந்துக்கிட்டு இங்கே உனது சாதிய மத சிந்தனைகளை கொண்டாந்து திணிச்சு தமிழர்களை இனம் பிரித்து எங்களை வீழ்த்துவதற்கு நீ முயற்சி செய்தால் தோற்றுத்தான் போவ. இந்த அடிப்படையில் தான் மதிப்புக்குரிய தேசிய விருது பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் வந்து சொல்கிறாரு, ஆரிய பார்ப்பனியம் கலாச்சார தளத்தில், அரசியல் தளத்தில் நம்முடைய விழுமியங்களை, நம்முடைய அடையாளங்களை திருடுகிறார்கள். அவர்களுடைய அடையாளமாக மாற்றுறாங்க. இவர்கள் நாளைக்கு சினிமாவுக்குள்ளும் வந்து விடுவார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் வந்து முன்வைத்து பேசினார். அதில் எந்த தப்பும் கிடையாது. வெற்றிமாறனுக்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தருகிறேன். சரிங்க சார், இது வரைக்கும் வந்து பல கேள்விகள் உங்ககிட்ட கேட்டேன். பொன்னியின் செல்வன் படத்தை பற்றியும், அதே போல் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னார், அந்த கருத்தையை பற்றியும் கேட்டேன். உங்களோட கருத்தை நீங்கள் சொன்னீங்க, மிகவும் வந்து பயனுள்ளதாக இருந்தது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி.